ஏசாவின் கோபம். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டான். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்கிறான். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்துக்கு ஓடிப்போய் உன் சகோதரனுடைய கோபம் தணியும் மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றாள். பின்பு ரெபக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றாள். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்ததின் நிமித்தமாக ஏசா யாக்கோபை பகைக்கிறான். அவன் யாக்கோபின் மீது கோபமாய் இருக்கிறான். ஏசா தன் இருதயத்தில் தன் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடவும் தீர்மானம் பண்ணுகிறான். ஏசாவின் கோபத்தில் நியாயமான காரணம் எதுவும் இல்லை. தேவன் யாக்கோபை நேசிக்கிறார். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஏசா தன் சிரேஷ்ட புத்திரவாக யாக்கோபுக்கு விற்று போட்டான். ஏசா கோபமாயிருக்க வேண்டுமென்றால் அவன் தன் மீதுதான் கோபமாயிருக்க வேண்டும். ஏசாவின் கோபம் சாதாரணமான கோபமாயிராமல் கொடூரமான கோபமாயிருக்கிறது. அவன் தன்னுடைய சகோதரனையே கொன்று போடும் அளவுக்கு கோபப்படுகிறான். யாக்கோபுக்கு சிரேஷ்ட புத்திரபாக ஆசீர்வாதம் கிடைத்தாலும் அவர்களுடைய தகப்பனாகிய ஈசாக்கு மரித்த பின்புதான் யாக்கோபுக்கு சிரேஷ்ட புத்திரபாக சுதந்திரம் கிடைக்கும். தன் தகப்பன் ஈசாக்கு சீக்கிரத்தில் மரித்து போக வேண்டும் என்று ஏசா விரும்புகிறான். அந்த நாளில் யாக்கோபை கொன்று போட்டால் சிரேஷ்ட புத்திரபாகம் தனக்கு வரும் என்று ஏசா திட்டமிடுகிறான். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைக்கிறான். என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஏசா தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்ட வார்த்தைகளை ரெபெக்காள் அறிந்து கொள்கிறாள். யாக்கோபு ரெபெக்காளுக்கு பட்சமானவன். அவன் யாக்கோபை ஏசாவின் கோபத்திற்கும் கொன்று போடும் சதி திட்டத்திற்கும் தப்புவிக்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறாள். ரெபெக்காள் ஏசாவின் சதி திட்டத்தை யாக்கோபுக்கு தெரியப்படுத்துகிறாள். ரெபெக்காள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்கிறான் என்று சொல்லுகிறாள். யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவின் கோபத்திற்கும் கொலைவெறிக்கும் தப்பிக்க வேண்டுமென்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றும் ரெபெக்காள் அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறாள். ரெபெக்காள் யாக்கோபை நோக்கி, என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்துக்கு ஓடிப்போய் உன் சகோதரனுடைய கோபம் தணியும் மட்டும் சில நாள் அவனிடத்தில் இரு. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்தபின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்று சொல்லுகிறாள். ரெபெக்காள் சில நாள் என்று கூறியது 20 வருஷமாயிற்று. இதன் பின்பு அவள் யாக்கோபை பார்க்கவே இல்லை. அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு தகுந்த தண்டனையை பெற்றுக் கொள்கிறார்கள். நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன் என்று ரெபெக்காள் யாக்கோபுக்கு சொல்லுகிறாள். ஆனால் ரெபெக்காளால் தன்னுடைய வார்த்தையை காத்து கொள்ள முடியவில்லை. யாக்கோபை அவளால் திரும்ப அழைத்துக் கொள்ள இயலவில்லை. ஏசா யாக்கோபின் மீது இன்னும் கோபமாகவே இருக்கிறான். யாக்கோபு ஜபம் பண்ணிய போது தேவன் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். அதுவரையிலும் ஏசா யாக்கோபின் மீது கோபமாகவே இருக்கிறான்.
நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்று ரெபெக்காள் சொல்லுகிறாள். ஆனால் ரெபெக்காள் இருவரையும் இழந்து போகிறாள். அதன் பின்பு அவள் யாக்கோபை பார்க்கவே இல்லை. தனக்கு எதிராக சதி பண்ணியதற்காக ஏசாவும் ரெபெக்காளை மதிக்கவில்லை. யாக்கோபு, ஏசா ஆகிய இருவரை பற்றியும் ரெபெக்காள் அக்கறையோடு இருந்திருந்தால் அவள் ஏசாவுக்கு விரோதமாக சதி பண்ணியிருக்க மாட்டாள். அவள் ஆதியாகமம் 25:23 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனத்தை நினைத்து பார்த்திருப்பாள். இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுமாறு தேவனுடைய உதவியை நாடியிருப்பாள். ஆதியாகமம் 9:6 வசனம் ரெபெக்காளின் மனதில் இருந்திருக்கும். ஏசா யாக்கோபை கொன்று போட்டால் ஏசாவிற்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். இவ்வாறாக இருவரையும் அவள் இழந்து போவாள். யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவை விட்டு சிறிது காலம் விலகியிருந்தால் ஏசா யாக்கோபின் மீது வைத்த கோபம் தணியும் என்று ரெபெக்காள் நம்புகிறாள். ஏசாவின் கோபம் குறையும் போது யாக்கோபு அவனுக்கு விரோதமாக செய்த காரியத்தை அவன் மறந்து போவான் என்றும் ரெபெக்காள் நினைக்கிறாள். ரெபெக்காள் ஒரே நாளில் ஏசாவையும் யாக்கோபையும் இழந்து போக விரும்பவில்லை. ஏசா யாக்கோபை கொன்று போட்டால் ஏசாவின் மீது கொலைப்பழி சுமத்தப்படும். யாக்கோபு ஏசாவை விட்டு சிறிது காலம் விலகி போக வேண்டும் என்று ரெபெக்காள் விரும்புகிறாள். யாக்கோபு வேறு எந்த தேசத்திற்கு போகாமல் தன் சகோதரனுடைய சொந்த தேசத்திற்கு போக வேண்டும் என்று ரெபெக்காள் விரும்புகிறாள். அவள் தன்னுடைய திட்டத்தை ஈசாக்கிடம் சொல்லுகிறாள். ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றாள். யாக்கோபை லாபானிடத்தில் அனுப்புவது ரெபெக்காளின் திட்டம். ஏற்கனவே தனக்குள்ளே மருமக்கள்மார் மீது தன்னுடைய வெறுப்பை ரெபெக்காள் ஈசாக்கிடம் வெளிப்படுத்துகிறாள். யாக்கோபிற்கு தன்னுடைய உறவின் முறையில் பெண் கொள்ள வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறாள். ரெபெக்காள் ஈசாக்கிடம் யாக்கோபின் திருமணத்தை பற்றி பேசும்போது யாக்கோபிற்கு 77 வயது இருக்கும் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். அதுவரையிலும் அவன் திருமணம் செய்து கொள்ளாதவனாகவே இருக்கிறான். யாக்கோபு 77 வயது வரையிலும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. யாக்கோபின் வயதிற்கு பல ஆதாரங்கள் உள்ளன. யாக்கோபு தன் குடும்பத்தாரோடு எகிப்திற்கு போனது, அங்கிருந்து திரும்பி வந்தது, யோசேப்பின் வயது ஆகியவைகளை ஆதாரமாக வைத்து யாக்கோபின் வயதை கணக்கிடுகிறார்கள். யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது யோசேப்பின் வயது 30. 7 செழிப்பின் காலத்து ஆரம்பத்தில் யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். இதன் பின்பு 7 பூமி செழிக்கிறது. அதன் பின்பு பஞ்சம் உண்டாகிறது. 2 பஞ்சகாலத்தில் யோசேப்பின் வயது 39. இக்காலத்தில் யோசேப்பின் சகோதரர், அவனுடைய குடும்பத்தார், அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு ஆகியோர் யோசேப்போடு எகிப்தில் இருப்பதற்காக வருகிறார்கள். அப்பொழுது யாக்கோபின் வயது 130. இதன் பொருள் என்னவென்றால், யோசேப்பு ஆரானில் பிறந்தபோது யாக்கோபின் வயது 91. இக்காலத்தில்தான் யாக்கோபு ஆரானிலிருந்து திரும்பி கானானில் உள்ள தன்னுடைய ஜனத்திற்கு வரவேண்டும் என்று விரும்பினான். அப்பொழுது லாபான் அவனை மேலும் 6 தன்னோடு இருக்குமாறு வலியுறுத்தினான். இதன் வாயிலாக யாக்கோபு ஆரானில் இருந்த வருஷம் 20 என்று தெரிய வருகிறது. யோசேப்பு பிறந்த பின்பு யாக்கோபு ஆரானில் இருந்த 6 இதில் அடங்கும். யாக்கோபு ஆரானில் இருந்த 14 யோசேப்பு பிறந்தான். யோசேப்பு பிறந்தபோது யாக்கோபின் வயது 91. இதிலிருந்து யாக்கோபு ஆரானில் இருந்த 14 கழித்து பார்க்கும்போது யாக்கோபிற்கு 77 வயதாகிறது. இதனால் யாக்கோபு ஆரானுக்கு போய் தனக்கு ஒரு மனைவியை தேடிய போது அவனுடைய வயது 77 ஆக இருக்கும் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். யாக்கோபிற்கு முதல் குமாரன் பிறந்தபோது 78 வயதாக இருக்கலாம். லாபானோடு 20 இருந்த பின்பு ஈசாக்கிடமும் ஏசாவிடமும் திரும்பி வந்தபோது யாக்கோபின் வயது 97.